ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. ரவுடி பேபி சூர்யாவை வச்சு செய்யும் சாலினி சுரேஷுங்க. யாருங்க இந்த சாலினி சுரேஷ்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசின வீடியோவும் இந்த வீடியோவில் டெலிகாஸ்ட் ஆகுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரவுடி பேபி சூர்யா திடீர்னு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்னங்க காரணம்? அதுவும் குறிப்பாக சூர்யா தேவியை டார்கெட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு என்னங்க காரணம்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபார நோக்கம் சொல்லிட்டு சில செய்திகள் லீக் ஆகியிருக்குங்க. அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரவுடி பேபி சூர்யா பேசின வீடியோ ஒரு சில யூடியூப் சேனல்ல பார்க்க முடிஞ்சதுங்க. அது மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது ரவுடி பேபி சூர்யா அப்லோட் பண்ற வீடியோக்கு அவங்க காப்புரிமை வாங்கிட்டாங்க. அதாவது அவங்களோட வீடியோவை யாரும் அப்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ரவுடி பேபி சூர்யா தொடர்ந்து சூர்யா தேவியை பத்தி பேசிட்டு வராங்க. அதாவது சூர்யா தேவி இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ண சொல்லி சில வண்டவாளம் தண்டவாளம் சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதி உண்மை பாதி பொய்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சூர்யா தேவி சொல்றாங்க இவ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு கான்ட்ரவர்சியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா என்ட்ரி ஆகியிருக்காங்க சாலினி சுரேஷுங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரவுடி பேபி சூர்யா முழுக்க முழுக்க ஒரு வியாபார நோக்கத்தோட தான் வந்திருக்கா, அது மட்டும் இல்லாம இவ நம்பர் ஒன் ப்ராடுன்னு சொல்லிட்டு இவ கூட ஒரு வீடியோல எவனுமே வந்து ராமனும் கிடையாது எவனுமே வந்து சீதையும் கிடையாது சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ அதுக்காக ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்ப வீடியோல. அது மாதிரி எப்படின்னா அப்பெல்லாம் வந்து ரவுடி பேபி சூர்யா என்னதான் வீடியோ போட்டாலும் நிறைய பேர் ரசிகங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க போற வீடியோல கமல் நபி பார்த்தா ரவுடி பேபி சூர்யா கழுவி ஊத்திருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க ரவுடி பேபி சூர்யா, இப்ப நிறைய பேர் சூர்யா தேவிக்கு ஆட்ரஸா மாறிட்டு வராங்க. ஸோ அதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆயுதமா மாத்திட்டு சூர்யா தேவியை பத்தி வீடியோ பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு வராங்க சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாங்க. அதே மாதிரி நான் கூட வீடியோ போடுறது எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது, நான் இப்போ கூட சரி, அதாவது சாலினி சுரேஷ் என்ன சொல்றாங்கன்னா இப்போ கூட சரி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக பண்ணல, நான் நடக்கிற உண்மையை வந்து நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ பண்ணிட்டு வராங்க தொடர்ச்சி. அது மட்டும் இல்லாம டிக்டாக்ல ஏகப்பட்ட ஆண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா பல ஆபாசமான சில பல்லான காரியத்தில் ஈடுபட்டு வராங்க. ஸோ மொத்த குடும்பிகள் அதாவது டிக்டாக்ல இருக்கிற மொத்த ஆண்டிகளோட குடும்பியும் இப்போ சாலினி சுரேஷ் கையில் இருக்குன்னு சொல்லி தெரியுதுங்க. அதே மாதிரி சாலினி சுரேஷ் ஒன் பை ஒன் பை ஒன்னா எல்லா ஆண்டிகளோட ரகசியத்தை வந்து எவிடன்ஸை லீக் பண்ண போறாங்களாம். ஸோ ஆக மட்டும் இவங்க என்னென்ன பண்றாங்க நம்ம வந்து பொறுத்துட்டு பார்ப்போங்க. அதே மாதிரி இவங்க அதாவது சாலினி சுரேஷ் இப்போ அப்லோட் பண்ண வீடியோ அது இல்லை என்ன பேசுறாங்க சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கப்புறம் உங்களோட மனநிலையை இங்க கமெண்ட்ல நீங்க தெரிவிங்க. சூர்யா நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன், என்னமோ ஒண்ணு சொன்னியே, உனக்கு 50 லட்சம் ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஐயோ இப்பாரு உனக்கு ஃபாலோவர்ஸா இருக்காங்க பாத்தியா, அவங்க எல்லாம் உனக்கு கழுவி ஊத்துறதுக்காக தான் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. எதுக்கு தெரியுமா? உன் வீடியோ எப்ப வந்தாலும் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், உடனே வந்து உனக்கு காரி முடியறதுக்காக தான் அவங்க உன்னை ஃபாலோ கொடுத்துருக்காங்க. அது தெரியாம நீ உனக்காக எல்லா ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தப்பா கணக்குன்னு போட்டுட்டு இருக்க. இது உண்மையா பொய்யானு இந்த கமெண்ட்ல வர்றவங்கள்ட்ட கேட்டுக்கோ. சூர்யா யாராவது ஃபேன்ஸ் இருக்கீங்களாப்பா சொல்லுங்கப்பா, இல்ல அந்த நாயை காரி முடியறதுக்காக வந்திருக்கீங்களா சொல்லுங்க. உண்மையிலேயே எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் தெரியுமா? முன்னாடி ஒரு பழைய வீடியோல நீ ஒண்ணு போட்டிய, எவனும் ராமனும் இல்ல ஐயாவளியும் சீதையும் இல்லைன்னு. ஏண்டி நீ வேணா சீதையா பத்தினியா இல்லாம இருக்கலாம், உன் அம்மா அப்பா வேணா அப்படி இல்லாம இருந்திருக்கான், எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு எப்படிடி நீ சொல்லலாம்? தெருப்பொடிக்கு நாயே, நீ பார்த்தவங்க பேசினவங்க வேணா அப்படி இருக்கலாம்டி. ஆனா தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல வளர்ந்து தமிழ் பண்பாடே கெடுக்கிற பரதேசி நாய் நீ, சரியா? எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லி உன் வாயை கிழிக்கா போட்டாங்க பாத்தியா. ஆனா அப்பெல்லாம் ஒண்ணு எனக்கு இந்த டிக்டாக்ல யூஸ் பண்ண மாட்டேன், இந்த கொரோனாலயோ யூஸ் பண்ணனே, முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா அப்பயே வந்து உன் வாயெல்லாம் கிழிச்சிருந்திருப்பேன். பட் அப்பயே கிடைக்கல நீ, சரி விட பரவாயில்ல. சூர்யாவோட ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? சூர்யாவா இந்த மூஞ்சிக்கு ஒரு ஃபேன்ஸ், எரிஞ்சு போன பேய் பாதியில எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு மூஞ்சி, இதுக்கு ஒரு ஃபேன் வேற. பூ மானுகட்ட நாயே, நீ சொல்ற